நமஸ்காரம் சில கேள்விகள் கேட்கிறேன் அவை நியாயமாக படுகிறதா பாருங்கள் கணக்கு பாடத்தில் ஏன் பன்னிரெண்டாம் வாய்ப்பாடு வரைக்கும் சொல்ல வேண்டும் ஏன் பதினாறாம் வாய்ப்பாடு சொல்ல வேண்டும் ஏன் பன்னிரண்டு பன்னிரண்டு வரை சொல்ல வேண்டும் சயின்ஸ் பாடத்தில் மூன்றாம் வகுப்பில் ஏன் இதுதான் படிக்க வேண்டும் பத்தாவது சிலபஸ் இதுவாகத்தான் ஏன் இருக்க வேண்டும் இதெல்லாம் கூடாது சயின்ஸ் வேண்டுபவர்கள் படிக்கட்டும் எந்த பாடத்தை எந்த வகிப்பில் வேண்டுமானாலும் படிக்கட்டும் பரீட்சை வேண்டுமானால் எழுதட்டும் இல்லை என்றால் விட்டுவிடலாம் சயின்ஸ் என்பது எவ்வளவு பெரியது அதை போய் நாலாவது ஐந்தாவது பத்தாவது பன்னிரெண்டாவது என்றெல்லாம் அடக்கலாமா ஏன் ஒரு வாத்தியாரிடத்தில் தான் சயின்ஸ் படிக்க வேண்டுமா இதெல்லாம் சிறுவள்ளைத்தனமாக இல்லையோ சயின்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ எல்லாம் கடல் அவற்றையெல்லாம் எதற்கு சுருக்க வேண்டும் இந்த கேள்விகள் எல்லாம் யாரும் கேட்பதில்லை நான் வேண்டும் தான் கேட்டேன் வாஸ்தவம் சயின்ஸ் மிக மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக மூன்றாவது பத்தாவது பன்னெண்டாவது இல்லாமலா போகும் அந்தந்த பாடத்தை அப்பப்போது படித்தால்தான் சயின்ஸ் அளவிட முடியாதது என்பதே தெரிய வரும் சயின்ஸுக்கும் அளவு கிடையாது பிரபஞ்சத்துக்கே அளவு கிடையாது பின் எதற்கு சயின்ஸில் அந்த புக்கினுடைய அட்டப்படத்தை பார்த்தாலே எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது என்று நம்பரோடு போட்டிருக்கிறது சயின்ஸ் அப்ப எட்டு என்கிற அடக்கி விடலாமா பண்ண முடியாது ஆனாலும் எட்டாவதுக்கு எட்டாவது பாடம் தான் படித்தாக வேண்டும் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஆன்மீகவாதிகளிடத்தில் சிலர் கேட்பார்கள் அவர் என்ன சொல்கிறார்னு பார்ப்பதற்கும் அவர் சற்று தடுமாறிவிட்டால் எல்லாம் பார்ப்பவர்களை எல்லாம் குழப்பிவிடலாம் என்பதற்காகவும் இதை கேட்பார்கள் என்ன கேள்வி தெரியுமா ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லுகிறீர்களே உங்கள் படி அதை அளவிட முடியாத ஒரு சப்ஜெக்ட் தானே பின் அதை எதற்கு ஒரு புத்தகத்துக்குள் அடக்குகிறீர்கள் ஏன் அதை வேதம் மட்டும்தான் சொல்லும்னு சொல்லுகிறீர்கள் அதை ஏன் பகவத்கீதை மூலம்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏன் ஒரு குருவை சேர வேண்டும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லும் போதே அளவிட முடியாதது அப்போது நான் எப்படி அதை பயில்கிறேனோ என்னிடத்தில் விட்டுவிட தானே ஏன் இப்படி படிக்க வேண்டும் இதை படிக்க வேண்டும் இன்னாரிடத்தில் படிக்க வேண்டும் இன்று படிக்க வேண்டும் இது எல்லாம் நீங்கள் சொல்லும் அந்த ஆன்மீகத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதாக ஆகாதா அது தவறல்லவா அப்படியா அந்த காலத்தில் வேதங்கள் சொல்லின எங்கோ காட்டில் உட்கார்ந்து கொண்டு எப்படியோ கேள்வி கேட்டு எப்படியோ எல்லாம் பயின்றார்கள் அவர்களெல்லாம் என்ன நாலாவதும் ஐந்தாவதுமா படித்தார்கள் ஆகவே இந்து தர்மத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று பேர் சொல்லிக்கொண்டு அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டாம் அதற்கு டெபனிஷனே கிடையாது இதெல்லாம் சிலர் பேசுவார்கள் கேள்வி கேட்பார்கள் நமக்கு உடனே ஆமாம் அதற்கு கட்டுப்பாடே கிடையாதே அது அளவிறந்ததாயிற்றே அதனால் ஒருவேளை இப்படி கீதை மூலம் உபரகத்துக்கள் மூலம் ஒரு குரு மூலம் இதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் நாமே அதை கட்டுப்படுத்துவதாக ஆகிறதோ என்று ஒரு நிமிடம் திகைத்து விடுவோம் இந்த திகைப்பு தான் கேட்டவருக்கு வேண்டும் இப்படி நாம் திகைத்தால் மொத்தமாகவே ஸ்பிரிச்சுவாலிட்டியை படிப்பதையே நிறுத்தப் போகிறோம்னு பொருள் பள்ளிக்கூடமே எதற்கு நான் ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டுமா நான் ஏன் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வேண்டுமா நான் மூணாவது நாலாவது தான் படிக்க வேண்டுமா என்று ஒருத்தர் கேட்கிறார் என்றால் என்ன பொருள் என்னை படிப்பில் இருந்தே நிறுத்தப் போகிறார்னு பொருள் குழப்பி விடுவார்கள் அதனால் ஏதோ கடவுள் என்பவர் அளவிட முடியாதவராயிற்றே அவரை போய் நீங்களே புத்தகத்துக்குள் கொண்டு வருகிறீர்கள் இந்த கேளிகளெல்லாம் குழப்புவதற்காக கேட்கப்படுகின்றன மேத்தமேட்டிக்ஸிலோ சயின்ஸிலையோ இந்த கேளிகளை கேட்கவே மாட்டார்கள் அங்கு வாத்தியார் நிச்சயம் வேணும் ஸ்கூல் நிச்சயம் வேணும் அங்கெல்லாம் கேள்வியே இல்லை ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வரும்போது அதிலிருந்து தடுப்பதற்காக ஓ இதுக்கு எதற்கு ஒரு குரு நான் ஏன் ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்திருக்க வேண்டும் நான் ஏன் தீட்சை எதற்கு பஞ்சசம்ஸ்காரம் இது ஏன் அது ஏன் இதெல்லாம் கேட்பவர்கள் பண்ணிக்கொள்ளப் போவதே இல்லை பண்ணி கொண்டிருப்பவர்களையும் தடுப்பதற்காக முயற்சிப்பார்கள் அதை கண்டு குழம்பியோ மயங்கியோ விடாமல் கண்டிப்பா எந்த பாடத்துக்கும் பாடத்திட்டம் உண்டு வாத்தியார் உண்டு பள்ளி உண்டு இப்படித்தான் படித்தாக வேண்டும் அதற்காக பிரபஞ்சம் இவ்வளவு சின்னது சயின்ஸ் இவ்வளவு சின்னது என்றெல்லாம் பொருள் அல்ல எவ்வளவு பெரியதாக அளவிட முடியாததாக இருந்தாலும் அளவுக்குட்பட்ட ஒன்றின் மூலமாகத்தான் அளவிட முடியாததையும் தெரிந்து கொள்ள முடியும் அளவிடவே முடியாத ஒன்றை அளவிடவே முடியாத ஒரு அளவுகோலால் அளவிடவே முடியாதென்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் பல குழப்பவாதிகளின் வேலை அது கேட்டு நம்முடைய அடுத்த தலைமுறையிடம் குழம்பி நாமும் குழம்பி நிற்க வேண்டாம் பாடத்தை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் படிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டுதான் அளவு அளவுக்குட்பட்டு தெரிந்து கொண்டுதான் இறைவன் அளவுக்குட்படாதவர் என்று புரிந்து கொள்ள முடியும் முயற்சிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்